காவேரி ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சையில் இருக்கும் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய உடல்நிலை அவ்வப்போது மாறி வருவதனால திமுகவினரும் கலைஞருடைய குடும்பத்தினரும் கவலையில் இருக்காங்க. நேற்று இரவு சுமார் 8:30 கலைஞருடைய உடல்நிலை மீண்டும் மோசமானதாக காவேரி மருத்துவமனை அறிக்கை வெளியிட அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் வேதனையில மூழ்கினாங்க. மருத்துவமனையில ஸ்டாலின், கனிமொழி, செல்வி போன்ற குடும்ப உறவுகள் மட்டும்தான் அப்போது இருந்திருக்கும் நிலையில, அந்த அறிக்கைக்கு அப்புறமா ஸ்டாலின் மனைவி துர்கா, மகன் உதயநிதி, மூக்க அழகிரி மற்றும் அவங்களுடைய குடும்ப உறவினர்கள் அப்படின்னு ஒவ்வொருவரா வர ஆரம்பிச்சதுனால தொண்டர்கள் மேலும் பதற்றம் அடைஞ்சாங்க. திமுக தலைவர் கருணாநிதி, எங்களுடைய உயிரில் கலந்த உணர்வு, அதை இழக்க நாங்கள் தயாரா இல்லை அப்படின்னும், அவர் நலமுடன் வீடு திரும்பும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னும் திமுக தொண்டர்கள் உறுதிப்பட தெரிவிச்சாங்க. இரவு பகலா மழையையும் பொருட்படுத்தாம அவங்க காத்து கிடக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் நலம் பெற்று திரும்ப வர கோரி பல்வேறு வழிபாடுகளில் கூட திமுகவினர் ஈடுபட்டு இருக்காங்க. காவேரி மருத்துவமனைக்கு வெளியே கூடியுள்ள தொண்டர்கள் கூறுகையில், தலைவர் கலைஞர் விரைவில் நலம் பெற்று திரும்ப வேண்டும் அப்படின்னு அதுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு கூறியிருக்காங்க. பல பிரதமர்களை, பல ஜனாதிபதிகளை உருவாக்கியவர் கலைஞர். மக்களுக்காக உழைத்த உத்தம தலைவர் அவரு. அவருக்காக பட்டினி கிடப்பது, தூங்காம இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னும், பல கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கும் கருணாநிதிக்காக அழுதுட்டு இருக்கோம், எங்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டு அவரை திரும்பி தர கடவுளை வேண்டுறோம் அப்படின்னும் பல தொண்டர்கள் கூறியிருக்காங்க. பெண் தொண்டர்கள் சிலர் கண்ணீர் மல்க கூறுகையில், பெரியார் அண்ணாவுக்கு அப்புறமா பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் அவர்தான். அவர்களின் நலனுக்காக பாடுபட்டவர் கருணாநிதி மட்டும்தான். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படின்ற மிகப்பெரிய நிவாரணத்தை அளித்த ஒரே தலைவர் கருணாநிதி மட்டும்தான். பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர். இப்படி பல உணர்ச்சி மிக்க சொல்களை திமுக பெண் தொண்டர்கள் கூறினாங்க. சற்று நேரத்தில் மீண்டும் கருணாநிதியுடைய உடல்நிலை சீராக இருக்குது அப்படின்னு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்ட தலைவர்கள் கூறியிருந்தாங்க. மருத்துவர்கள் குழு தொடர்ந்து சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. தொண்டர்கள் அசம்பாவிதங்களுக்கு இடம் கொடுக்காமலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமலும் அமைதி காக்க வேண்டும் அப்படின்னும், போலீஸாருக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படின்னும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இங்கே வண்டலூரில் வந்து புலிக்குட்டிக்கு பேர் வைக்கிற நிகழ்வில் பங்கேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போது முதல்வர் போட்டு உடைத்து விட்டார். முதலமைச்சர் பார்த்தாரு, நீ தனியாக டெல்லிக்கு போறியா, சரி என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன், எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு விஷயத்தை போட்டு விட்டுட்டு அவர் போயிட்டார். இப்போ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு.